ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஹெச் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவரைக்காய் சாம்பாரும் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 170 கிராம் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மூன்றை வந்து அரைச்சி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து 2 தக்காளி, 3 பல்லு பூண்டு, 5-6 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். கடைசியாக மேலே வந்து கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பருப்பு வந்து விசில் வரும்போது பொங்கி வராமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு மூடி ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 2 விசில் போல் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பில் நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு கொஞ்சமாக மட்டும் பருப்பு மட்டும் எடுத்து வெளில வச்சிடலாம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு கொஞ்சமாக மட்டும் பருப்பு எடுத்து வெளில வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பேனெல்லாம் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூனில் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து நல்லா வந்து வாசனையாகவும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து 1 கொத்தமல்லி கருவேப்பிலையில் சேர்த்துடலாம். அப்புறமா 10 போல் வந்து பெரிய வெங்காயமே குறியல் கட்டணி எடுத்து வச்சுட்டு இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதாட்ட 1 நிமிஷம் நல்லா வெங்காயம் வந்து வதங்கட்டும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த சாம்பார். ஸோ பிக்னஸ் கூட ரொம்ப வந்து சிம்பிளான சாம்பார் செஞ்சிடலாம். ஒரு டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு சிட்டிகை உள்ள பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 50 கிராம் போல் வந்து அவரைக்காய் எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துடலாம். இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அந்த எண்ணெயில். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, காற்றுக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இது 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துறதுலாம் நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். அந்த மசாலா எல்லாமே அவரைக்கால நல்லா வந்து ஒற்ற வரைக்கும் நான் வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வந்து விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்பையும் தக்காளியும் இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். அந்த குக்கர் நல்லா வாஷ் பண்ணி இருக்கிற தண்ணி சேர்த்து கொஞ்சமாக இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து அவரைக்காய் வந்து பாதி அவரைக்காய் வந்து நல்லா வந்து வேகட்டும். இப்போ இதில் நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். இப்போ அவரைக்காய் நல்லா வந்து வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து 75% நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து புளி தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் வந்து புளி எடுத்து நல்லா ஊற வச்சு தண்ணி மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ நம்மளை சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. வாசனை நல்லா கமகமன்னு இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சிடலாம். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. 3 காஞ்சி மிளகாய், 1 பெரிய வெங்காயம் வந்து கடைசியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து உப்பு சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துடலாம். இது வந்து 300 கிராம் முட்டைக்கோஸுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்குள்ள சேர்த்துடலாம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க.
முட்டைகோஸ் வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும். தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டாங்க, இது அப்படியே வந்து லோ ஃப்ளேம்லேயே வந்து அப்படி வேகட்டும். தண்ணி சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் நல்லா வந்து வெந்திருக்கு. நம்ம இதில் வந்து பருப்பு குழம்புக்கு எடுத்து வச்ச பருப்பும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வந்து நல்லா வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு.